உணவு அப்படின்னே ஒரு நல்ல புஸ்தகம் வந்திருக்கு. தமிழர்களுடைய உணவு உலக உணவு பழக்கங்கள்லேருந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒன்று. அதே வளர்ந்து 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 வந்த இப்போ தேனு திணை மாவு இதெல்லாம் நம்முடைய பழைய உணவு. அப்படியே வளர்ந்து வளர்ந்து வந்த உணவில் கொஞ்சம் பிற்காலத்தில் உருவான தமிழருடைய மிக நல்ல உணவில் ஒரு உணவு எதுன்னா இட்டலி, இட்டு அலி, இட்டு அவி, இப்படி எப்படியோ அது ஒரு உயர்ந்த உணவாக கருதப்படுகிறது. ஏன்? முதல் காரணம், அது வந்து எண்ணெயில் தயாராகலை, எண்ணெயில் பொறிக்கப்படலை. எப்போவுமே எண்ணெயில் பொறிக்கப்படுற உணவு எவ்வளோ உயர்ந்த உணவாக இருந்தாலும் இட்ஸ் அ மைல்டு பாய்சன். எண்ணெயில் பொறிக்கப்படுகிற உணவு உடல் நலத்துக்கு அவ்வளோ நல்லதல்ல. நீராவியில் வேகிற அந்த உணவு இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப உயர்ந்த உணவு, நீராவியில் வேகிற உணவு. அப்படி நீராவியில் வேகிற உணவு இடியாப்பம், நமக்கு இட்லி, இதெல்லாம் ஒரு வகை. அதில் இட்லிக்கு என்ன ஒரு கூடுதல் சிறப்பு அம்சம்னு கேட்டால், உளுந்து வந்து மிக உயர்ந்த, அதாவது மாமிசம் உடம்பில் சேர்ந்தால் என்ன நன்மை பண்ண முடியுமோ, ஏன்னா மாமிசம் சாப்பிடாமல் இருக்க முடியாது, அதில் சில நன்மை இருக்குங்கிறாங்க இல்லையா. அப்படி மாமிசம் சாப்பிடாதவர்கள் மாமிசம் சாப்பிடுவதால் என்ன நன்மைகள் பெற முடியுமோ அத்தனையும் தரக்கூடிய அருமையான உணவு இட்லி. அதுலேயும் நீங்கள் ராவா அப்படியே உளுந்து மாவெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா சீரணம் ரொம்ப கஷ்டம். நம்ம தயாரிக்கிறோம் பாருங்க, அந்த மாவை அதை அரைச்சி அதை புளிக்க வச்சு இவ்வளவு நேரத்துக்குள்ளே சில பாக்டீரியா, பாக்டீரியாவில் வளரலைன்னு சொன்னால் அந்த புளிப்பு வரவே வராது. அந்த பாக்டீரியா நிறையா உண்டாகி அது செரிப்பதற்கு தகுந்த வகையில் அது நொதிச்சு போய் செரிப்பதற்கு தகுந்த மாவு பொங்கியிருக்கும், உங்களுக்கு தெரியும் அரைச்ச மாவு பொங்கும். அந்த பக்குவத்தில் இட்லியை பயன்படுத்துவதால் இட்லி உலகத்தின் தலைசிறந்த உணவுகளில் தலைசிறந்த உணவு இட்லி, தலைசிறந்த உணவுகளில் தலைசிறந்த உணவு இட்லி. என்ன சார் இட்லியை பற்றி எங்களுக்கு எதாவது சொல்லிக்கிட்டு இருக்கிறான் வர்றேன். இப்போ இந்த இட்லியை சாப்பிடுகிற பழக்கம் நமக்கு என்ன ஆகி போச்சு, முன்னெல்லாம் வீட்டில் உரலில் மாவு ஆட்டி ஆட்டுக்கல் ஆட்டி அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். நம்ம பாட்டியெல்லாம் அதனால தான் ஆஸ்பத்திரிக்கே போகாமல் இருந்தாங்க. அப்புறம் நம்ம என்ன பண்ணோம், இந்த ஆட்டுக்கல்லாம் நமக்கு கட்டுப்படி ஆகாது அப்படின்னு கிரைண்டர் அப்படின்னு கிரைண்டர் கேட்டோம். கல்யாணத்தில் சீர்லேயே கொடுத்துட்றா அப்படின்ட்டோம், ஏன்னா மனைவி மாவாட்ட மாட்டா, அதுக்கு தகுந்த மாதிரி மாவாட்டிட்டு இவன் ஆட்டணும், அதனால் அதை விட பெட்டர் அவள் கிரைண்டரே கொண்டாந்துடுறது நல்லது அப்படின்னு முடிவு பண்ணி கிரைண்டர், அப்புறம் மிக்ஸி, சரி எல்லாம் ரைட்டு மாவாட்டுறதுக்கு. இப்போ பெரிய கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா, பல வீடுகளில் கிரைண்டர் இருக்குது, மிக்ஸி இருக்குது, மாவு அரைக்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் அரைக்க முடியாது, ஏன் அரைக்க, இது இன்னொரு வேண்டாத வேலை, தேவையில்லாத வேலை, அரிசி உரை போட்டு உளுந்து போட்டு அரைச்சி கழுவி கிரைண்டர் கழுவி எடுத்து அந்த கல்லை யார் தூக்கி உள்ளே போடுறது அப்படிங்கிறாங்க. கல்லை தூக்கி போடுறதுக்கு ஒரு ஆள் வேண்டியிருக்கு, கல்லை தூக்கி போடுறதுக்குன்னு ஒரு ஆள் வேண்டியிருக்கு குடும்பத்தில். இந்த கல்லை தூக்கி யார் உள்ளே போடுறது அப்படின்னு எல்லாம் நான் முடிவு பண்ணாங்க. கிரைண்டர் இருக்குது, மிக்ஸி இருக்குது, எக்ஸிபிஷனில் வச்ச மாதிரி வச்சுட்டாங்க ஒவ்வொரு வீட்லையும். எங்கள் வீட்லேயும் எக்ஸிபிஷனில் எங்கள் கிரைண்டர் இருக்குது, எங்கள் வீட்லேயும் மிக்ஸி இருக்குது, எங்கள் அந்தஸ்துக்கு எல்லாம் இருக்குது, ஆனால் நாங்கள் அரைக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பல பேர் வீட்டில் நிறுத்திட்டாங்க. இப்போ இந்த சின்னந்திரிசுங்க கல்யாணம் ஆனது, புதுசாக இருக்கிறது, தனியாக ரூம் எடுத்து தங்கி இருக்கிறது, அதெல்லாம் கூட செல்ஃப் குக்கிங் அப்படின்னு பண்ணால் கூட ரொம்ப ஈஸி. என்ன, கடையில் மாவு வாங்கிக்கலாம், கடையில் மாவு வாங்கி சாப்பிட்டா என்ன கட்டுப்போச்சு அப்படின்னு முடிவில் வாங்கி சாப்பிட்றாங்க. இப்போ நான் எங்கே வரேன்னு கவனிக்கணும், நான் ஒரு கட்டுரை படித்தேன், தேனருவி வெற்றி அரசு அப்படிங்கிறவர் ஒரு பத்திரிகையில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அவர் என்ன எழுதியிருக்கார், வர வர இட்லி மாவு இட்ஸ் பிகமிங் எ ஸ்லோ பாய்சம் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். இதை நீங்கள் ஆராய்ச்சி பூர்வமாக தான் அவர் எழுதினாரா, ஏதாவது உலக சுகாதார நிறுவனம் அறிக்கை கொடுத்ததா, அப்படிலாம் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அவர் சொல்கிற லாஜிக்கல் ரீசன்ஸ் நீங்கள் பரிசீலனை பண்ண வேண்டிய விஷயம், அதுக்காக சொல்கிறேன். நான் ஏதோ சின்ன சின்ன அளவில் மாவாட்டி விற்றுக்கிட்டு இருக்கிறாங்களே அவங்களெல்லாம் குறை சொல்கிறதுக்காக நான் இதை சொல்லலை. அவங்களுடைய பிழைப்பு வீணா போகணுங்கிற அர்த்தத்தில் நான் பேசலை. சுய உதவி குழுக்கள், சின்ன அளவில் மாவு தயார் பண்ணி கொடுக்குறவங்க, அவங்க எல்லாம் என்ன தெரிஞ்சுக்கணும், எப்படி திருத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் சொல்கிறேன். என்னுடைய நோக்கம் வந்து அவங்கள விமர்சனம் பண்ணுறதோ குறை சொல்கிறதோ இல்லை, அவங்க திருத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக. பாயிண்ட் நம்பர் ஒன், இந்த மாவை தயாரிக்கிற போதே மிக முக்கியமான குறிப்பு என்னன்னு கேட்டால், புளிக்கணும். இட்லிங்கிறது புளிக்கணும், மாவு வந்து ரொம்ப புளிக்கக்கூடாது, ஆனால் புளிச்சிக்கிட்டே வரணும். பாக்டீரியா அந்த அளவு சேர்ந்தால் தான் சீரணம் வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும். ஒரு வயசு குழந்தையிலேருந்து மரணம் அடைகிற வரையில் சாப்பிடக்கூடிய உணவுன்னு சொல்கிறான் இட்லியை. ஒரு வயசில் தொடங்கி மரணம் அடைகிற வரைக்கும் சாப்பிடலாம் இட்லி.
ஒரு ஆஸ்பத்திரியிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆறாரு, என்ன சொல்கிறார், இட்லி கொடுங்க தொந்தரவு பண்ணாது அப்படிம்பார் டாக்டர். அப்போ எவ்வளோ நல்ல மிருதுவான உணவு, ஒன்றும் வேணாம் ரெண்டு இட்லி கொடுங்க, ஒரு இட்லி கொடுங்க, இட்லியை வேணால் மோரில் பிசைஞ்சு கொடுங்க அப்படிம்பாங்க. அப்போ நோயாளி சாப்பிட்லாம், மரணம் அடைகிற நிலையில் இருக்கும் சாப்பிட்லாம், பிஞ்சு குழந்தை சாப்பிட்லாம். அப்போ எவ்வளோ மிகச்சிறந்த உணவு அது. அப்போ அதை தயாரிக்கிற போது கடையிலேருந்து மாவு வாங்கிட்டு வந்து நம்ம அந்த இட்லியை போடலாமா? சரி, அப்படியே போடுறதா இருந்தாலும் அதில் என்னென்ன, இந்தியாவில் ஒரு பெரிய கொடுமை, உணவு பண்டங்களுக்குன்னு சில சட்டங்கள் இருக்குது, ஆனால் எல்லா சட்டங்களையும் நம்மளால் நடைமுறைப்படுத்தலை. மேல்நாட்டில் ஃபுட் ப்ராடக்ட்ஸை நீங்கள் சட்டத்துக்கு முறையாக இல்லாமல் விற்கவே முடியாது, வாங்கவும் முடியாது, மிகப்பெரிய அஃபென்ஸ் மேல்நாடுகள்லாம். நம்ம நாட்டில் அப்படி ஏதாவது நடைமுறைப்படுத்த முடியுதா? தயாரிக்கிற மாவை ஒன்று ஐஎஸ்ஐ முத்திரை வாங்குறமா, எல்லாரும் ஏதாவது சோதனை சாலைக்கு அனுப்பி இது உண்ணத்தக்க பக்குவத்தில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஏதாவது அடையாளம் வாங்குறமா? யார் வேணாலும் மாவாட்டலாம், எவன் தள்ள வேணாலும் மாவாட்டலாம், ஒன்றும் கேட்க முடியாது. சரி, மாவாட்டட்டும், யார் வேண்டானா? இந்த மாவை சாப்பிட்றவனுக்கு ஒரு புத்தி இருக்கணுமா இல்லையா, ஒரு விழிப்பு இருக்கணுமா இல்லையா? இது எப்படி தயாரிக்கப்பட்டது, கேள்வி ஒன்று. இது எனக்கு தெரியாது, அவரை கட்டுரை எழுதுறவர் என்ன எழுதுறாரு, மாவு புளிச்சிட்டா, கொஞ்சம் கூடுதலாக புளிச்சிட்டா மார்க்கெட் கெட்டு போயிடும், மாவு புளிக்குதுன்னா வாங்க மாட்டாங்க. சார், அவர் கடையில் வாங்கினா சார் ரெண்டு நாள் ஆனாலும் புளிக்க மாட்டேங்குது சார் அப்படின்னு, அந்த மாவுக்கு ஒன்று ஒரு மகத்துவம் வரும், ரெண்டு நாள் ஆனாலும் புளிக்க மாட்டேங்குது அப்படின்னு இதை அவர் எழுதுறாரு. இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது எனக்கு தெரியல, இது எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த போரிக் பவுடர்னு ஒரு பவுடரை போடுவாங்கல்ல, புண்ணு கிண்ணு வந்துட்டால் புண்ணு ஆற்றிக்கிறதுக்கு போடுறது, அப்புறம் வந்து கேரம் போர்டு விளையாடும் போது அதில் மேலே தூக்கி போட்டு அந்த பவுடரை போட்டு காயின் ஸ்மூத்தாக போகிறதுக்காக பண்ணுவாங்க. புண்ணு வந்தால் அது மேலே பாக்டீரியாலாம் ஒன்றும் பண்ணாமல் இருக்கிறதுக்காக அந்த பவுடர் போடுவாங்க. அந்த பவுடர் போட்டு சில பேர் ஆட்டுறாங்களாம், இது ஹவு ஃபார் இட் இஸ் ட்ரூ அப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவர் எழுதுறாரு அந்த கட்டுரை இல்லை, போரிக் பவுடர் போட்டு ஆட்டுறாங்களாம், ஏன்னா அது புளிக்காமல் இருக்கிறதுக்காக, எவ்வளோ பாக்டீரியா வந்தாலும் அந்த மாவு புளிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வசதியாக அவங்க அதை உள்ளே போட்டு ஆட்டுறாங்க அப்படிங்கிறார். ஆர்ரூட் மாவு அப்படின்னு ஒரு மாவு, அதை உள்ளே போட்டு ஆட்டுறாங்க. இப்படிலாம் தயார் பண்ணும்போது அது புளிப்பு அடையாமல் இருப்பதற்கான ஏற்பாடும் தயார் பண்ணுறாங்க, இதில் கொஞ்சம் கவனம் வேணும் அப்படிங்கிறார். யோசிக்கணும், அது குடலுக்கு போய் தொந்தரவு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அப்போ நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மாவு புளிக்கிறது தான் நல்லது, இது ஒரு சின்ன அளவுக்கோ ஒரு கணக்குக்காக சொல்கிறேன். ரெண்டாவது கமர்ஷியல் டொமஸ்டிக் அப்படின்னு இந்த கிரைண்டர் ப்ரிப்பேர் பண்ணுறவங்கள ரெண்டு வகையில் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அது என்ன, கமர்ஷியல் வணிகத்துக்காக, டொமஸ்டிக் வீட்டு உபயோகத்துக்காக. ஏன் வித்தியாசம் இருக்கணும், ஒரு கிரைண்டரில் அந்த கல் இன்னொன்றில் உறாஞ்சி ஓடும்போது நம்ம வீட்டுக்கு ஓடினா எவ்வளோ நேரம் ஓடும், அரை மணி நேரம் ஓடும். ஒரு வீட்டுக்கு ஒரு கிரைண்டர் ஓடினா அரை மணி நேரம் ஓடினா ஜாஸ்தி, இல்லை 45 நிமிஷம் ஓடினா ஜாஸ்தி, அரிசி உளுந்து ரெண்டுமே ஓடணும் அப்படின்னா அவ்வளோ நேரம் ஓடினா போகிறோம். கமர்ஷியலாக தயாரிக்கிற கிரைண்டர்லாம் எப்படி தயார் பண்ணுறாங்க, 15 மணி நேரம் ஓடினாலும் அது நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும், அந்த கல் அப்படி தேர்ந்தெடுப்பாங்க. ஏன்னா அது பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும், கல்யாண வீட்டில், ஹோட்டலில், பப்ளிக் பிளேஸில், அது கமர்ஷியல், பல மணி நேரம் ஓட வேண்டியிருக்கு. இப்போ என்ன தப்பு நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, டொமஸ்டிக் கிரைண்டரை வச்சு கமர்ஷியலாக இந்த மாவு தயாரிக்கிறாங்க, இது சரியில்லை. ஏன்னா அந்த கல்லோட தன்மை பலவீனமானது, அது ஒரு மணி நேரத்துக்கு 2 மணி நேரம், 2 மணி நேரத்துக்கு 3 மணி நேரம் ஓட ஆரம்பித்தா சின்ன 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 கல்லாக அது உடஞ்சி மாவோட வரும். ஏன்னா அதனுடைய கல்லோட அந்த ஸ்திரத்தன்மை என்பது கம்மி, அது டொமஸ்டிக் அதுக்கு தயாரிக்கிறது. ஒரு நாளைக்கு நான் 40 நிமிஷம் ஓட போகுதுன்ற கணக்கில் அதை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அதை கணக்கு பண்ணி. இது 10 மணி நேரம் ஓடுனா, 8 மணி நேரம் ஓடுனா அந்த மோட்டரும் தாங்காது, கல்லும் தாங்காது, அப்போ அந்த உடஞ்சிக்கிட்டு அந்த கல் உள்ளே வந்து சேரும். இந்த மாவை கை வச்சு வழிக்கிற பழக்கம் நம்ம சவுத்தின், நம்முடைய பழக்க வழக்கங்கள்ல ஒன்று, கையை உள்ளே வச்சு தான் மாவு வழிக்க முடியும். அப்போ என்ன ஆகுது, உங்கள் கை சுத்தம்ங்கிறது என்ன அட்டாச்சி இருக்குது, ஒவ்வொருத்தர் கையும் சுத்தமாக அந்த கை பயன்படுத்துகிறாங்க, க்ளோவ்ஸ் போட்டாங்களா யாருக்கு தெரியும், நகை வெட்டினாங்களா யாருக்கு தெரியும், நகத்தில் எவ்வளவு அமீபியாசிஸ் எவ்வளவு பாக்டீரியா எவ்வளவு அழுக்கிறது தெரியுமா, ஒவ்வொரு முறையும் கையை சுத்தம் பண்ணி கழுவுனாங்களா, அவங்க ஏதோ ஒரு வேலையாக இருப்பாங்க, ஓ யாராக காசு கொடுப்பாங்க, ரூபா நோட்டை வாங்கி விட்டு வைப்பாங்க. ரூபா நோட்டை விட பாக்டீரியாவையும் நோய்க்கிருமியையும் சுமந்துக்கிட்டு போகிறதுக்கு வேறு ஒரு பொருள் வேணுமா என்ன, ஒரு 10 ரூபா நோட்டை இப்படி வாங்குவாங்க, ட்ராவில் போடுவாங்க, அப்படியே போய் அந்த பக்கம் மாவு போச்சுன்னா மாவை கையை வச்சு அரைக்க போகிறாங்க. ரூபா நோட்டை தொட்ட கையால் மாவை தொடலாமா, யோசிச்சு பாருங்க, அவங்க கை சுத்தமாக அந்த மாவை வழித்து அவங்க அப்படியே கையில் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அப்போ அந்த கை சுத்தமாக இருக்கான்னு பார்க்கணும். எல்லாத்தோட நோய்கள் பரவுவதற்கு காரணம் தண்ணி, நல்ல தண்ணீர் அப்படிங்கிறத விட எங்கேயோ வர ஏதோ ஒரு தண்ணி எடுத்து அவங்க பயன்படுத்துகிறாங்க, அந்த தண்ணீர் சுகாதாரமான தன்மை உடையதா? ஒவ்வொரு டேங்க்லலாம் தேங்கி இருந்த தண்ணீரில் இந்த எலி நோய் உட்பட பலவிதமான நோய்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது, அந்த தண்ணியை மாவுக்கு பயன்படுத்தலைன்னு என்ன உத்தரவாதம் இருக்குது? அப்புறம் தரமான அரிசி பயன்படுத்தினாங்களா, தரமான உளுந்து பயன்படுத்தினாங்களா, நமக்கு தெரியல.
இப்போ மற்ற இடங்களில் என்ன அரிசி என்ன உளுந்து இதெல்லாம் மற்ற நாடாக இருந்தால் நீ கவரில் போடணும் அப்படின்னு சட்டமே கொண்டு வந்திருப்பான். எனவே தரமற்ற உணவை பயன்படுத்தினால் பெரிய ஆபத்துக்கு நாம் உள்ளாகணும். வீட்டில் செஞ்சுருக்கலாம் சார், வீட்டில் செய்கிற சின்ன வேலை அதை கூட நம்ம இன்றைக்கி செய்கிறதுக்கு தயாராக இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக இது உடல் நலத்தை அழிப்பதற்குரிய பெரிய வாய்ப்பாக மாறிக்கொண்டு வருகிறது. நோயாளிகளும் சாப்பிடுகிற உணவு, வார்த்தையை கவனிங்க, நோயாளிகளும் சாப்பிடுகிற உணவு, குழந்தைகளும் சாப்பிடுகிற உணவு, அதில் இந்த கடமாவில் நம்ம பயன்படுத்துகிற போது பேராபத்து காத்திருக்கு. கடைகள், சுய உதவி குழுக்கள், இந்த மாவு தயாரிக்கிறவர்கள் மிக சுத்தமாக டிரான்ஸ்பரண்ட். நான் சுவிட்சர்லாந்து போயிருந்தேன், மேலேருந்து அந்த ஏடு பால் ஏட்டில் செய்வாங்க இல்லையா, அது தயாரிக்கிற பகுதி அந்த தொழிற்சாலை முழு கண்ணாடி, இங்கே மேலே கண்ணாடியிலேருந்து கீழே பார்க்கலாம் எல்லாம். தலைவரையும் அப்படியே ஒரு கவர் போட்டிருக்கிறான், கைக்கு க்ளவுஸ் போட்டிருக்கிறான், இடுப்பில் மேலே ஒரு பிளாஸ்டிக் உரை போட்டிருக்கிறான், எதுவும் எங்கேயும் படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாம் தயாராகி வெளியே போகிற வரைக்கும் நீங்கள் மேலேருந்து கண்ணாடி வழியாக பார்க்கலாம், அவ்வளவு சுத்தம். சுவிட்சர்லாந்தில் நான் பாலியேடு தயாரிக்கிற ஒரு நிறுவனத்தில் போய் பார்த்தேன். அந்த அளவுக்கு அந்த தயாரிக்கிற இடங்கள் தூய்மை உடையதாக இருந்தால் பயன்படுத்தலாம். இது ஒரு சின்ன விஷயம்தான், நான் இன்றைக்கி சொல்கிற விஷயம் உலகளாவி இருக்கிற எல்லா தமிழர்களுக்கும் பயன்படுற விஷயமே இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பயன்பட முடியும். என்றாலும் கூட மிக மிக கவனமாக கவனிக்க வேண்டிய உடல் நலம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இந்த விஷயம்.